ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியெல்லாம் வந்து மணி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் இதிலேருந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 31 days மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதாவது அக்டோபர் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்டியல் சேவிங் சேலஞ்சாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேங்க் ஆர்டியில் கூட போடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பிளானாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பேங்க் ஆர்டியில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடலாம். இது வந்து உண்டியல் சேவிங்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும். இதுவே வந்து நம்ம மந்த் மந்த் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆர்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணியும் நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி தான் மணி வந்து சேவ் பண்ண போகிறோம். கம்மியான அமௌண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி வாங்குறவங்க கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான். நம்ம மணி சேவ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து அன்வான்டாக கொஞ்சம் செலவு பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நம்ம அதை சேவ் பண்ணணும், இல்லை நம்ம ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் எது எது தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அன்வான்டாக நம்ம செலவு பண்ணுறதை வந்து குறைச்சிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பொருளோ இல்லை கோல்டோ இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸோ நீங்கள் சேவ் பண்ணி வாங்கும்போது அடுத்தடுத்து வந்து உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவ் ஆகிட்டு ஓகே நம்மளாலும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஈஸியாக அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு 31 days வந்து நீங்கள் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம 1 month சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் 20 rupees வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்து இந்த மந்த் வந்து 31 days இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேயில் நம்ம 20 rupees வந்து எடுத்து வைக்கணும். அடுத்த டேயில் பார்த்தீங்கன்னா 40 rupees, அதாவது இந்த 20 rupees ப்ளஸ் ஒரு 20 rupees நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணி 40 rupees நம்ம செகண்ட் டே வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அதே மாதிரி தேர்ட் டே பார்த்திங்கன்னா 60 rupees எடுத்து வைக்க போகிறோம். இந்த 40 rupees கூட ப்ளஸ் ஒரு 20 ஆட் பண்ணிவிட்டு 60 rupees நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் 15 days வந்து எடுத்து வைக்கணும். நான் இது வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அமௌண்ட் நமக்கு நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதனால தான் நான் வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 15 days பார்த்தீங்கன்னா நமக்கு 300 க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ 80, 100, 120, 140, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம எடுத்து வைக்கணும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கும் போது நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் சைடில் ஒரு பென்சிலில் வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த அமௌண்ட் இருக்கும்போது அது போட்டுக்கலாம். பட் கம்பல்சரி இந்த அமௌண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நம்மளால் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே 20 எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்களும் அந்த 20 தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிங்க. இப்போ நான் 20 rupees எடுத்திருக்கேன்னா உங்களால் 15 rupees போட முடியும்னா நீங்கள் 15 rupees எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து ஒரு 15 rupees அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ஒரு நாளைக்கும். ஸோ 10 rupees தான் உங்களால் எடுத்து வைக்க முடியும்னா நீங்கள் 10 rupees ஆட் பண்ணிக்கிட்டே டெய்லி வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் கொடுக்குற அமௌண்ட் வந்து உங்களால் போட முடியும், எடுத்து வைக்க முடியும், எடுத்து வைக்க முடியாது. ஸோ உங்களோட சேலரி என்ன, உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து இந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன், 20 rupees சொல்லிட்டு. ஸோ 20 rupees உங்களால் எடுத்து வைக்க முடியும்னா தாராளமாக எடுத்து வைக்கலாம், ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15 days வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடறோம். 15 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் 15th அன்னைக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16th அன்னைக்கு எடுத்து வைக்க போகிறது எவ்வளோ அமௌண்ட்னா இந்த அமௌண்ட்டை ரிவர்ஸாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ 300 முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 280 இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே 16th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டே பை டே வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days வரைக்கும் நம்மளால் ஈஸியாக வந்து சேலரி வாங்கின முதல்ல எடுத்து வைக்க முடியும். அதுக்கு அடுத்த வாரம் 3rd week பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ 300 முடிஞ்சிருச்சு. இப்போ 280 எடுத்து வைக்கிறோம். அதுக்கடுத்து 17th டே பார்த்தீங்கன்னா 260. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு நம்ம 20 ருபீஸ் இந்த சைடில் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ லாஸ்ட்டு 30 டேஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து 31 டே பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் எடுத்து வைக்கிறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 31 டேஸோட மணி சேவிங் சேலஞ்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி 31 டேஸ் வந்து இந்த சேலஞ்சை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து 4615 ருபீஸ் வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேலஞ்சே உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயருக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ 1 இயரில் வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55380 ரூபா வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஈஸியாக. இது வந்து குறைஞ்ச வருமானத்தில் இருக்கிறவங்க கூட இந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இதை ரெகுலராக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேங்க் ஆர்டி அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்ம உண்டியில் போட்டு வைக்கிறது மூலமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சேவ் பண்ணுறோமோ அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ உண்டியில் இருக்கிறத நீங்கள் பேங்க் ஆர்டியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து கிடைக்கும். அதாவது அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.